அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுக்கு மல்லி டீ தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி புதினா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வெல்மணி அமுத்திக்கோங்க. வாங்க ஆசாலியோட வீட்டு சமையலை சமைக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பால் பாக்கெட் எடுத்து அதில் தண்ணி ஊற்றா நல்லா திக்கான பாலாக வச்சு அதில் வந்து நம்ம சுக்கு மல்லி டீ வந்து நம்ம இன்றைக்கி போடுறோம். ஆனால் வந்து நம்ம ஏற்கனவே சுக்கு மல்லி பவுடர் வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த டீயும் போட்டு பாருங்கள். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம சமைக்கலாம். சுக்கு மல்லி டீ தான் இன்றைக்கி போட போகிறோம். ஏற்கனவே சுக்கு மல்லி பவுடர் வந்து நம்ம போட்டிருக்கோம், எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்மளோட வீடியோவில். இப்போ வந்து நம்ம ரெண்டு பத்துரூபா பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட் பால் எடுத்துருக்கோம். நம்ம தண்ணியெல்லாம் கலக்காமல் நம்ம இன்றைக்கி திக்காக தான் வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கூடுதலாக கிடைக்கும். இதே வந்து நம்ம நாலு பேர் நல்லா குடிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். ஸ்டவ்வில் வந்து பாலை வந்து வச்சிட்டோம், கப்பில் ஊற்றி நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணியெல்லாம் கலக்காமல் நம்ம வைக்கலாம். இன்றைக்கி பால் வந்து நம்ம நல்லா கொதிச்சு வரணும். நல்லா காஞ்சிட்ருக்குது, நல்லா காயட்டும். பால் நம்ம பார்க்கவே நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நமக்கு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம். நமக்கு நல்லா பால் காஞ்சி வந்துருச்சு. நமக்கு டீத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா டீத்தூள் வந்து எந்த டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சுக்கு மல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த பவுடர் வந்து நம்ம வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா நம்ம வந்து மல்லி சேர்த்துருக்கோம், வரமல்லி, மிளகு சேர்த்துருக்கோம். மிளகு வரமல்லி இது ரெண்டு சேர்த்தோம். சுக்கு சேர்த்துருக்கோம். ஏலக்காய் வந்து நம்ம வாசத்துக்கு சேர்த்துருக்கோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இப்போ வந்து டீ ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம நல்லா இறக்கி வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கலாம். டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம நல்லா ஆற்றிக்கணும். ஒரு வர நம்ம நல்லா ஆற்றிக்கணும். நமக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம நல்லா நுர வர ஆற்றிக்கிட்டோம். நம்ம டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாம். டம்ளர்லேயே டீ ஊற்றிக்கிட்டோம். நம்ம சொன்ன மாதிரியே நாலு டம்ளர் வர நினச்சோம், நமக்கு அஞ்சு டம்ளர் வந்திருக்கு. இது அஞ்சு பேர் நம்ம நல்லா சாப்பிடலாம். டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி டீ போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.